கடந்த காலத்தில் இரண்டு தமிழர்கள் பிரதமராவதை திமுக தடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சுதந்திர இந்திய வரலாற்றில் இரண்டு தமிழர்களுக்கு மட்டும் பிரதமராக வாய்ப்பு உருவானது. 1966 காமராஜரும் 1996 ஜி கே மூப்பனாரும் பிரதமராக வாய்ப்பு இருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களினால் அவர்கள் இருவரும் பிரதமராக முடியவில்லை. இதனை சுட்டிக்காட்டிய அமித்ஷா, இவர்கள் பிரதமராவதை திமுக தடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 1966 அகில இந்திய காங்கிரஸ் பெரும்பான்மை பலம் பெற்றிருந்ததால் பிரதமரை தேர்வு செய்வதில் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட வேறு எந்த கட்சிக்கும் எந்த பங்கும் இருக்கவில்லை. மேலும் அப்போது காங்கிரசுக்கு எதிரணியில் இருந்தது திமுக. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த தமிழகத்தில் திமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது. எனவே காமராஜர் பிரதமராவதை திமுக தடுத்திருக்க வாய்ப்பே இல்லை என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். 1966 அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி காலமான பிறகு அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் கிங் மேக்கர் என்று பெயர் பெற்றிருந்த காலம் அன்று. 1964 நேரு காலமான பிறகு அடுத்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியின்றி தேர்வு செய்ய பெரும் பங்காற்றினார். 1966 பிரதமர் பதவிக்கு மொரார்ஜி தேசாய் போட்டியிட்டார். அவருக்கு போட்டியாக இந்திரா காந்தியை களமிறக்க காமராஜர் விரும்பினார். ஆனால் காமராஜரை பிரதமராக்க காங்கிரஸ் கட்சியில் பலம் பெற்றிருந்த சிண்டிகேட் தலைவர்கள் விரும்பினர். ஆனால் இந்த கோரிக்கையை காமராஜர் தானாகவே நிராகரித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சிண்டிகேட் அணியினரின் ஆதரவுடன் இந்திரா காந்தி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல 1996 பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 140 இடங்களை வென்ற காங்கிரஸ் 13 கட்சிகள் கொண்ட ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைக்க வெளியிருந்து ஆதரவு அளித்தது. இந்த 13 கட்சிகளில் ஜனதா தளம் 46 இடங்களிலும், இடதுசாரிகள் 44 இடங்களிலும், மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் 20 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி 17 இடங்களிலும், திமுக 17 இடங்களிலும் வென்றன. கூட்டணியில் அதிக எம்பிக்களை கொண்ட ஜனதா தளத்தைச் சேர்ந்தவர் பிரதமராவதை அனைத்து கட்சிகளும் ஏற்றதால் அன்று கர்நாடக முதல்வராக இருந்த ஜனதா தளத்தின் மூத்த தலைவர் தேவகவுடா பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். 20 எம்பிக்கள் மட்டுமே கொண்ட தமாகவின் தலைவர் மூப்பனாருக்கு பிரதமராக வாய்ப்பு கிடைக்கவில்லை. 17 எம்பிக்கள் மட்டும் கொண்டிருந்த திமுக இதில் என்ன பங்கு வகித்திருக்க முடியும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்.